திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தொடர்பாக நகராட்சி ஊழியர்கள் கடைக்காரர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. பழனி பேருந்து நிலையத்தில் கடை நடத்தும் வியாபாரிகள் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ளதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக நகராட்சிக்கு தொடர் புகார்கள் வந்தன. இதனையடுத்து பழனி நகராட்சி ஊழியர்கள் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையத்தில் தேனி செல்லும் வழித்தடம் அருகே உள்ள தேநீர் கடையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு கடைக்காரர்களை அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேநீர் கடை உரிமையாளர்களுடன் அதிகாரிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேநீர் கடை உரிமையாளர் பிரபாகரன், நகராட்சி இளைநிலை உதவியாளர்களான லோகேஸ்வரன் மற்றும் ஐயனார் ஆகிய இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி ஊழியர்கள் போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய கடைக்காரரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்க அடிக்கிறீங்க, அதுக்காடியை உற்சாகம் அடிக்கணும்.